இன்னும் போல் வாழ்க்கை வணக்கம். நான் உங்க வைஷாலி செல்வம். நம்ம சோர்வடைஞ்ச தருணங்களையும் அதுக்கான காரணங்களையும் யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய இயலாமை, பயம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இப்படி இதெல்லாம் தான் நம்ம மனசோர்வுக்கு மூல காரணம் அப்படின்னு நமக்கு தோன்றும். உண்மைதான். இப்போ நான் சொல்ற சில விஷயங்களை மட்டும் உங்க மனசுல ஆசைப்பட்டு பாருங்க. நம்மளோட இந்த உடல், உயிர், வாழ்க்கை, அழகு, பதவி, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம கூட இருக்கிற சொந்தங்களும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்களும் சரி, எதையுமே கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் போனது போனது தான், மீண்டும் வராது. நம்ம சாப்பிட்ட நேரம், தூங்குற நேரம், சண்டை போட்ட நேரம், கவலைப்பட்ட நேரம், இந்த எந்த நேரங்களும் திரும்பி வரப்போகிறது கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு இருக்குது. இந்த நிமிடம், இந்த காலம், இது எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிட்டு இதுவும் கலந்து போகும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே இங்கே தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. நம்ம பயந்த சில விஷயங்கள் நம்ம பயந்த அளவுக்கு மோசமாக நடக்காமல் நல்லாவே நடக்கும். அதனால் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு இருந்தால் எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்போதைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னாலுமே அந்த ப்ராப்ளம்னால கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இதுவும் கடந்து போகும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையும் மனப்பக்குவத்தையுமே உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் நிறைய மாற்றங்களை நான் உணர்ந்திருக்கேன், நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து பயன்படுத்துங்க. மகிழ்ந்து மகிழ்விப்போம். நன்றி.